இந்தியா 100 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்திய நாடாக விரைவில் மாறிவிடும் என்றும், அமெரிக்கா போன்ற நாடுகளால் முடியாததை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்துள்ளது என்றும் பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். பிஜேபி சார்பில் திருப்பூரில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசினார். தமிழகத்தில் தடுப்பூசி முகாம்களில் மத்திய அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட தடுப்பூசி என விளம்பர பதாகை வைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அறநிலையத்துறையின் கீழ் கட்டப்படும் கல்லூரிகளில் மதக்கல்வி மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் பராமரிப்பு பணிகளை சரிவர மேற்கொள்ளாத ஒப்பந்த நிறுவனங்களுக்கு 490,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் பூங்காத்துறை சார்பில் சென்ற ஜூலை 31 முதல் இம்மாதம் 16 வரை மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின்போது இந்த தொகை அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பூங்காக்கள் பராமரிப்பு பணிகளில் தொடர்ந்து குறைபாடு மற்றும் தொய்வு கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது. தங்கள் பகுதிகளில் உள்ள பூங்காக்கள் தொடர்பான குறைபாடு மற்றும் புகார்களை 1913 என்ற தொலைபேசி உதவி எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அந்த குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 43 இடங்களில் மாநில கண்காணிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சரின் சொத்துக்கள், அவரது குடும்பத்தினரின் சொத்துக்களிலும் சோதனைகள் நடைபெற்றன. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீடுகளில் ஏற்கனவே சென்ற ஆண்டு வருமான வரித்துறை சோதனைகள் நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகை அடுத்த மாதம் 4 கொண்டாடப்படும் நிலையில் பட்டாசு கடைகளை வைப்பதற்கு 30 விதிமுறைகளை தீயணைப்பு படை வெளியிட்டுள்ளது. இதன்படி பட்டாசு கடை வைக்கும் இடம் கான்கிரீட் கட்டிடமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிடத்தில் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. உள்ளாட்சி நிர்வாகம், காவல்துறை ஆகியோரிடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். ஒவ்வொரு பட்டாசு கடைக்கும் இடையே குறைந்தபட்சம் 3 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று தொடர் மழை பெய்தது. இந்நிலையில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் வெப்பநிலை குறைந்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதி மற்றும் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 48 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் காலியாக உள்ள கந்த்வா மக்களவைத் தொகுதிக்கும் ராய்காவுன், ஜோபத், பிருத்விபூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வரும் 30 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நடைபெறும் இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. Thank you.